வணக்கம். தலைப்புச் செய்திகள். 30க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகளிலும் 18க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகளிலும் சம்பந்தப்பட்டு பல வருடங்களாக காவல்துறைக்கு பெரும் சவாலாக விளங்கிக் கொண்டிருக்கும் துரைப்பாண்டி, வாலிப்பாறை, சக்கனகுண்டு, வருசநாடு காட்டுப்பகுதிகளில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அவனை பிடிக்க மாநில போலீசார் விரைந்துள்ளனர். போதும். ஒவ்வொரு குடிசையிலையும் 16 வயசுல சின்ன பொண்ணுங்களா கைப்படாம இருக்கு. அத போய் கொண்டாங்கடா. Thank you.
தெரியுமா? நான் தான். என்னதான பிடிக்க வந்தீங்க? இப்ப நானே உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். நெஞ்சல தைரியம் இருந்தா என்ன பிடிச்சிட்டு போ. அதை விட்டுட்டு பொம்புள பிள்ளையில தூக்கிட்டு வந்து சட்டை போட்ட ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைகளாம் ஓம்புண்டாட்டி நினைச்சிட்டியா? அதிகாரம் கையில இருக்கிறதுனால யார வேணும்னாலும் எது வேணும்னாலும் செய்யலாங்கிற திமுறா இப்படியே போடா. யாராவது கேட்டா முறப்பாண்டிய பிடிக்க போன வெட்டி புட்டான்னு சொல்லக்கூடாது. கிராமத்துக்குள்ள ஒரு பொண்ணை தொட்டேன், அதனாலதான் கையை வெட்டினான்னு சொல்லணும். அப்பதான் மத்த போலீஸ்காரங்களுக்கும் புத்தி வரும். இல்ல தலை எடுத்துருவேன். சீமையில எப்பவுமே பயந்ததில்லை, மறந்து தீமே
பாண்டிய போல செவந்த கண்ணு வல வீசும் கட்டித்து கட்ட பொம்மன போல வசந்த குணம் கதை பேசும் தங்கச்சி மீனம்மா எந்திரிமா இப்படி சொல்லி கூப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கு இந்தாமா காப்பி பல்லு விளக்குறியா நீ கலெக்டர் அம்மா பல்லு விளக்கிட்டு காப்பி சாப்பிடலாம் நான் அப்படி இல்ல கருக்கல்ல எந்திரிச்ச உடனே நீச்சி தண்ணிய பழைய சோற கப்புன்னு அடிச்சிருவேன் மத்ததெல்லாம் மத்தியானத்துக்கு மேலதாம்மா காப்பி சாப்பிடு இந்த பாருமா ஏறாத மலை ஏறுறதும் சுமக்காத பிறகு சுமக்குறதும் எதுக்குன்னு நினைச்ச நீ கலெக்டர் ஆகணும் இந்த கலெக்டருக்கு முன்னாடி ஒருத்த வெள்ளை செட்ட ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒருத்தன் போவானே அவன் யாரு தவாலி தவாலி அது மாதிரி உனக்கு முன்னாடி நான் கூட்டத்தை ஒதுக்கிட்டே போகணும் அது முடியாதுன்னு ஏன் அதுக்கு படிச்சிருக்கணும் கலெக்டருக்கு தான் படிக்கணும் அதுக்குமா படிக்கணும் ஏமா அம்மா தாயே அம்மா ஏமாமா இந்த பாரு இங்க குடு வந்துட்டியா எங்களுக்கு புள்ளியும் வைக்க தெரியும் கோடும் போட தெரியும் நீங்க குளிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போங்க சரி நீங்களே போடுங்க நாம கூட கோலம் நல்லாதான் போடுறோம் ஊருக்குள்ள ஒரு பொம்பளை இந்த மாதிரி கோலம் போட முடியுமா இது என்னமோ பெரிய வித்தேன்னு பொம்பளைங்க பெருசா பேத்திக்கிறாங்களே ராஜாத்தி கருக்கள் இருந்து கோலம் போடுறேன் என் கோலத்தை வந்து பாத்தியா என்ன முறைக்கிறா போறோமையோ அம்மாடி தாய என்ன அடுப்படி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க பூவாக்கு என்ன செய்யறது அதுவும் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வருமா இந்த பாரு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வராது அதுக்கு வேற இடம் இருக்கு விருமாயி என் தங்கச்சி பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பணியாரம் கூட்டு விருமாய்யா ஏப்பா உங்க ஆத்தா எனக்கு பேர் வச்சாளா
இல்ல நான் பிறக்கும்போது தலமாட்டல நின்னு நீ எனக்கு சே 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 சேன்னு வச்சியா வாங்குறது கடை இதுல விருமை விருமை இப்ப பணியாரம் கொடுக்க போறியா இல்லையா கொடுக்க முடியாது முதல்ல வியாபாரம் பண்ணிட்டு தான் கடனுக்கு எல்லாம் கொடுக்க முடியும் அம்மாடி வியாபாரம் பண்ணிட்டு தான் கொடுப்பியா அங்க தான் வியாபாரம் பின்னிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பணியார கொடுக்க மாட்டேன்ட்டீல்ல உன் பணியார கலவு போறச்சே ஐயோ ஏய் நில்லு நில்லு என்ன பூ வயிறு வீங்கி இருக்கு வயித்துல கட்டி 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 வரும்போது இல்ல இப்போதான் வந்துச்சு இப்போதான் வந்துச்சா வரு வரு பொம்பளை ஏண்டாலும் புள்ள காட்டினு சொல்லலாம் நீ மரியாதை ஊத்து மாதிரி போ 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 போங்குது என்ன உங்கதா என்ன விடுங்க என் தங்கச்சோட முகத்தை நினைச்சு பாருங்க என்ன அழுகிற சின்ன புள்ள பச்சை மண்ணு கலெக்டருக்கு படிக்க போறவன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பட்டியா போலாம் படிப்பு வருமா அவளுக்கு விட்டு ரெண்டு பணியாரம் கொடுக்க உன் தங்கச்சிக்காகத்தான் கொடுப்பேன் உனக்கு நான் தரமாட்டேன் ஆமா இந்தா இதோட 75 ரூபாய் ஆயிருக்கு மரியாதையா நாளைக்கே கொண்டாந்து கொடுத்துரு பணம் தானே கணக்குல வச்சுக்க விரும்பி பாத்தியா அவனே கட்டிக்க வருவானா அப்ப எப்படி கட்டி கொடுக்க போறேன் அப்படி கேளு இந்த 75 ரூபாயை வச்சுதான் அவன் தலையில இவளை நான் கட்ட போறேன் அப்ப மருமே சொல்லு என்ன எப்பமா கல்யாணம் கடைய மூடுந்து அடுத்து கல்யாணம் ஒரு போண்டா எவ்வளவு 10 ரூபாய் 10 ரூபாயா நமக்கு வேணாம்ப்பா ஏன்பா மாடா உழைக்கிற ஒத்த போண்டா திங்கிறக்கு இவ்வளவு தங்கிற ஒரு போண்டா எவ்வளவு 10 ரூபாய் 10 போண்டா 10 ரூபாய் அத்தடி என் பசிக்கு 10 போண்டாக்கு மேல சாப்பிடுவேன் அப்புறம் என் தங்கச்சியை நான் கலெக்டருக்கு படிக்க வைக்க முடியாதுனே நம்மளுக்கு பச்சை தண்ணியே போதும்னே தங்கச்சி மீனம்மா எங்க போச்சு காணோம் மீனம்மா தங்கச்சிங்கடா தங்கச்சி பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சுன்னு அதுவா போயிருச்சு அப்புறம் எம்எல்ஏ சுந்தரபாண்டியன் வந்திருக்காரு உன்னை சீக்கிரம் வர சொன்னாரு சீக்கிரம் போ நான் அந்த காட்டுக்குள்ள வந்தேன் சொல்ல வேண்டிய ராஸ்கல் வந்து பேசிக்கிறேன் சொன்னாலும் அடிக்கிறான் சொல்லாட்டாலும் அடிக்கிறாயா தர்பாண்டே வந்துட்டேன் மலாலே சாப்பாடுலாம் உடனே ஏற்பாடு பண்ணிட்டேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இங்கிருந்து இப்படியே மேக்க ஏறினா அதான் வெள்ளப்பாறை
வெள்ளப்பாறில இருந்து அப்படியே 10 கிலோமீட்டர் கீழ இறங்கனா அங்க தான் சக்கன குண்டு. டண்டா சிரிச்ச. என்ன? இங்க இருந்து 1.5 மைல் தூரத்துல இருக்க சக்கன குண்டுக்கு 18 மைல் சுத்தி போனா எப்படி? அண்ணே இந்த இடத்துல தான் சுருளி அறுவடிக்கிட்டு இருக்கு. அத தாண்டி 13 கிலோமீட்டர் மேல ஏறணும்னா அங்க தான் நாகமலை. மறுபடி புத்தியலாம் பேசுற அப்படி. வெள்ளப்பாறில இருந்து நாகமலை போகணும்னா இப்படியே தெக்க இருந்து ஊசி மலை போனா ஒரு மைல் தானே? தரவண்டே வாடா. அட என்ன உங்க தகுதிக்கு ஏமல கைய போடுற? ஏன்டா கூச்ச படுறேன்? உனக்கு இந்த ஏரியா பூரா தெரியுமோ? பின்ன நாகமலை மேகமலை காந்தமலை வட்டப்பாறை வெள்ளப்பாறை வாலிப்பாறையில இருந்து நீங்க சொன்ன சக்கன குண்டு வரைக்கும் என் கால்படாத பாறையும் இல்ல கைப்படாத மரமும் இல்ல. கால்படாத பாறை அது நமக்கு தேவையில்லை. இந்த கைப்படாத மரம் சொன்னவர் நீ தான் எனக்கு ரொம்ப தேவை. ஆமா இந்த இடம் பூரா சுத்தி கட்டுறிய. வாங்க இந்த பக்கத்துல தான் நாகம்பழம் இருக்கு. சீக்கிரம் வாங்க முதலாளி. வாங்க முதலாளி. நான் முள்ளுமா தாண்டா வரணும் முதலாளி. இதான் நாகமலை. என்னடா நாகமலை அந்த மலைன்னு எல்லாம் ஒரே மாதிரியா இருக்குறாயப்பா. முதலாளி நீங்க சொன்ன சந்தன மரம் இங்க தான் இருக்கு. சந்தன மரம்னு சொன்னா வாசனையே காணுமே. ஒரு மரத்தை வெட்டு அடியாச்சி. சந்தன மரத்தை வெட்டக்கூடாது முதலாளி. அட நீ ஒருத்த ஓட்டு போட்டு வந்தா ஏன் வெட்டக்கூடாது? ஓட்டு வாங்க நாங்க எல்லாம் வெட்டலாம். நல்லா எம்எல்ஏப்பா. நானு மூணு மந்திரி எல்லாம் இதை சேர்ந்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம். ஓஹோ அப்படிங்களா? சரிதான். ஆமா ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு எவ்வளவு தராங்க? அது என்ன முதலாளி, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கட்டினா 25 ரூபாய் கிடைக்கும். ஆஹா சே 100 வேடு எழு. இந்தா என்ன முதலாளி. அட இது ஒரு நாளைக்குப்பா. அடியா சே 100 ரூபா. ஒரு நாளைக்கு 100 ரூபா, 7 நாளைக்கு 700 ரூபா. அப்ப தங்கச்சி கொலுசு வாங்கணும்னா 500 ரூபா. கணக்கார 600 ரூபாய்க்கு குறைஞ்சு கொடுக்கவே மாட்டேங்கிறானே. பள்ளிக்கூடம் போறதுக்கு தங்கச்சிக்கு ஒரு நல்ல பாவடை தபடி வாங்கணும், அதுக்கு ஒரு 250 ரூபாய் ஆகும். ஐயோ இதுக்கே காசு பத்த மாட்டேங்குதே. எப்படி பார்த்தாலும் விருமாயி கடனை அடைக்க முடியலையே. இந்த 75 ரூபாய்க்கு மானம் போற மாதிரி பேசுவேன். எவ்வா கற்பனையிலே இருக்காத. மரத்தை வெட்டினாதான் கணக்கு சரியா வரும். புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப யோசிக்க விடக்கூடாது, அப்புறம் நம்ம மாட்டிக்குவோம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன். இது என்ன? ஆனா இது ஈனா. ஆனாமா ஈனானே? ஆனா எழுது சொன்ன. ஏனா ஈனா எழுது? நம்ம ஊர் வாத்தியார் இதான் ஆனானாரு. நம்ம ஊர் வாத்தியார் சொல்லி கொடுத்தா கவுத்திட்ட பாவி. இந்தா இப்ப என் கண்ணு முன்னாலே எழுது. இந்த பாருமா, நீ அழக தங்கச்சின்னு எழுதி கொடு. ஒரு மணி நேரத்துல நான் எழுதி கட்டணும் நான் பாரு. எப்படி என்ன வேலை? தட்டி கொடுத்து வேலை வாங்குறேன்.
நாம ஏத்துற லோட்ல வெறும் சந்தன மரம் மட்டும் போல தேக்கு மரம் போகுது யானை தந்தம் போகுது சட்ட விரோதமா என்னென்ன போனோமோ அவ்வளவும் போகுது அவன் தான் நியாயமா முதலாளி லோடு பர்மிட்லாம் அவன் பேர்ல தான் இருக்கணும் சரிண்ணா அதே மாதிரி செக் போஸ்ட்ல எல்லாம் அவன் பேர் தான் பதிவாகணும் சரிண்ணா நாளைக்கு மாட்டிக்கிட்டு அவன் தான் மாட்டிக்கணும் நாம மாட்ட கூடாது அதனாலதான் நான் அவனை தட்டி கொடுத்து வேலை வாங்குறேன் ஏதோ 150 ரூபாய்க்கு என்ன கவுக்கிறதுக்காக திட்டம் போட்டது மாதிரி தெரிஞ்சது இனிமே அது நடக்குமா எப்படியே முடியும் வந்த மாப்ள நான் தான் முத்துக்கு இருப்பேன் யார் அவன் எங்கயோ பார்த்த மாதிரி தெரியுது இந்த பொண்ணோட அப்பன் நினைக்கிறேன் ஓஹோ நான் உன் மாமனாரப்பா இந்த பணியாரம்லாம் தூக்கி பறக்க விட்டல ஓ உங்களுக்கு ஒரு கோமண துணி வாங்கி தரேன் வேட்டி வாங்கி தரேன் டேய் சவுண்ட குடுங்கடா அண்ணன் துரைபாண்டி வாங்க அண்ணன் துரைபாண்டி வாங்க அண்ணன் துரைபாண்டி அடியே சின்ன தாயி மாயக்கா முத்து பேச்சி ருக்கு எல்லாரும் ஓடியாங்க இந்த அரியத்தை கேளுங்க மாரியாதா காளியாதா பேச்சியம்மா பாண்டியம்மா இந்த கொடுமையை நீயே கேளு பணியாரம் வாங்கின கடனை மட்டும் திருப்பி கொடுத்துட்டா எல்லாம் சரியா போச்சா மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையை வளர்த்துட்டு மோசம் பண்றது ஆம்பளைக்கு லட்சணமா வேற எவனாவது என்னை கட்டிக்கு வருவானா இதா இவன் கட்டிக்குவான் ஏய் யார் பத்தி நீ போடுற சுமாரியா நாசம் வெச்ச மகாராசே மாலை கட்டி போறலையே டேய் சாணி அள்ளி போடு முழுகிட்டு வேலையா மிச்சமா நா கண்டகனா பலிக்கலையே பாவி மக நடக்கலையே நா போடு வேடிக்கை பார்த்துட்டே இருக்காத அம்மா பேசாம உங்களுக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லு சும்மா இருமா இத பாருமா எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா உன்னை நான் கலெக்டருக்கு படிக்க வைக்கணும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அதை நான் தூக்கி வளர்க்கணும் அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அதையும் நான் தூக்கி வளர்க்கணும் அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு அதுக்கெல்லாம் உனக்கு 90 வயசு ஆயிரும் ஒரு 100 வயசு கல்யாணம் கட்டிட்டு நேரா தெரியுளுக்கு மேல போயிருங்க அண்ணே இப்போ நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா சொல்லு உனக்கு செவனம்மா மாதிரிடா பொண்டாட்டியா வரணும் இல்லனா நான் கலெக்டருக்கு படிக்க மாட்டேன் போ எம்புடாடா இத முதல்லயே சொல்லிருந்தா சரின்னு சொல்லிரப் போறேன் Chicken, 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 ch
இருக்கிற சமஞ்ச நாட்டுல மனச கொடுத்து மாட்டிக்கிட்டேன் மகளே. இனிமே வாழ்க்கையில நான் என்னைக்காவது சிரிக்க முடியுமாடா? நீ என்ன அழுகுற? உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருக்கு, உன் தலையெழுத்து இவர்கிட்ட நீ மாட்டிக்கணும். சீக்கிரமா கழுத்துல தாலி கட்டிருங்க, இல்ல எல்லாரையும் கடிச்சு கொதறிடுவா. என் முதலாளி வந்தத நான் தாலி கட்டுவேன். ஹலோ, நான் தான் எம்எல்ஏ பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த சந்தன மரம் வெட்டினது, யானை தந்தம் கடத்தினது எல்லாம் துரைபாண்டி தான் செஞ்சான்னு ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸ் போட்டுருங்க. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிடறோம் சார். தரப்பாண்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். படிக்கிற கொஞ்சம் கேட்டுக்க. நாகமலை சரகத்தை சார்ந்த படலுப்பட்டி கிராமத்தில் வசிக்கும் காடுவேட்டி மகனாகிய துரைப்பாண்டி என்கிற நான், நீதாம்பா யாருடைய வற்புறுத்தலும் இன்றி சுயநினைவோடு எழுதி கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம். சரிதானே? நான் மலையேறி மரம் வெட்டி ஜீவனம் செய்து வந்தேன். என் தங்கை மீனம்மாவை கலெக்டருக்கு படிக்க வைப்பதற்கு ஆசைப்பட்டு அதற்கு வருமானம் போதாததால் சந்தன மரங்களை கடத்தினேன், யானை தந்தங்களை திருடி விட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. இந்த கையெழுத்து போடு. ஐயா, இதுல எழுதியிருக்கிறதுலாம் நெசம் இல்லைங்களே. ஏண்டா, நான் என்னென்ன கஷ்டப்பட்டு ராவும் பகலுமா கற்பனை பண்ணி இந்த சார்ஜ் ஷீட்டை எழுதி வச்சிருக்க? நீ நெசம் இல்லைங்கிற? தரப்பாண்டி, போலீஸை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுல ஒரு கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்க, சும்மா பேருக்கு ஒரு கேஸ் போட்டு உடனே உன வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நீ உன் தங்கச்ச போய் பார்க்கலாம், கூடவே இருக்கலாம், கலெக்டருக்கு படிக்க வைக்கலாம். இல்ல, இது சாதாரண கேஸ் இல்லப்பா, ஆயுசு பூரா உள்ள இருக்க வேண்டியதான். இதுல நான் கையெழுத்து போட்டேன், என் தங்கச்ச போய் நான் பார்க்கலாம்ல? சத்தியமா போய் பார்க்கலாம். இந்த போடு. கொடுங்க. எங்க போடணும்?
உண்மையை தவிர வேற ஒண்ணும் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னா சீட்டு கிழிஞ்சிரும், என் சாயம் வெளுத்துரும். மத்தியான சாப்பாடோட அவன் கதையை முடிச்சிடறான். சாப்பாடு இருக்கு, சீக்கிரம் சாப்பிடு. என்ன பாக்குற? சாப்பிடு. ஊருக்குள்ள போய் தங்கச்சியை பார்க்க முடியும் போல இருக்க. பண்ணிட்டியே அம்மா.
Thank you.
தங்கச்சி ஒருத்தங்கிட்ட கெட்டு போய் செத்துட்டான் இருக்க கூடாதுரா. கட்டிக்க போறவங்கிட்டதா கண்ணி கழிஞ்சான் இருக்கணும். வாங்கடா வாங்கடா தங்கச்சிக்கு புருஷன் அவளுக்கு செய்ய வேண்டிய கடைசி காலத்தை செஞ்சு முடி. Thank you.
இவ்வளவு பெரிய காட்டை துரப்பாண்டி எங்கேன்னு போய் பிடிக்கிறது? அதிகாரி பிடி பிடிங்கிறான், மந்திரி பிடிக்காதீங்க பிடிக்காதீங்கிறாரு, பத்தாததுக்கு ஒவ்வொரு பத்திரிகையாரன துரப்பாண்டி கதைன்னு ஒவ்வொரு கதை எழுதிட்டு இருக்கான். இதெல்லாம் பரவாயில்ல, என்னை பிடிச்சிங்கன்னா சுட்டே போடுவாருங்கிறான் துரப்பாண்டி, அதான் ரொம்ப ரிஸ்கா இருக்கு. ஆட வர்ற சார், சாகிறதுக்கு சீக்கிரமா வான்னு கூப்பிடுறது நீங்க தான். இந்த வர்ற வாகன சம்பளத்துக்கு மேல விடுறானுங்க சார். உள்ள போய் பாத்தீங்களா, இருந்துட மாட்டாங்களே. நான் மழையில அவங்களை பிடிக்க முடியாது சார், வாங்க வீட்டுக்கு போலாம். யோ வாயா, என்ன கோவப்படாதீங்க, எங்க திரும்பினாலும் காடா இருக்கு. இப்படி போவோமா, அது இந்த பக்கம் போவோமா, இல்ல பேசாம தெரியும் வீட்டுக்கே போயிருமா? யோ எங்க இருக்கான்னு தேடியா? நீங்களா வாங்க, போங்கடா போங்க போங்க போங்க, பின்னாடியே போங்க. செத்தா பேப்பர் கூட நியூஸ் போட மாட்டானுங்க, அலையறீங்களா? நானு பாண்டிய காட்டுக்குள்ள தப்பிக்க விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கே, அவன் போலீஸ்ல சிக்கி உண்மையை சொல்லிட்டான்னா நாம எல்லாம் கூண்டோட மாட்டிக்குவோம் தெரியுமா? அப்படி நடக்கப்பட மாட்டேன். தரபாண்டி உசுரோட பிடிக்க சொல்லிதான் கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. நான் அவனை பிடிக்க வந்த ஆபீசர்ல ஒருத்தர புடிச்சு பெரிய தொகையை லஞ்சமா கொடுத்து அவன் பிடிக்கிற சாக்கலை காட்டுக்குள்ளேயே சுட்டு கொல்ல சொல்லியிருக்கிறேன். தரபாண்டியோட கதையை அவன் முடிச்சிருவான். எம்எல்ஏ சுந்தர பாண்டி உன்னை கொல்றதுக்கு ஆள் வச்சிட்டானா? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரணுமா, நான் உன்னை இங்க வரக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மறுபடியும் மறுபடியும் நீ எதுக்கா இங்க வர? நீ வரதுனால போலீஸ் உன்னையும் தொந்தரவு செய்யும்ல, சீக்கிரமா வீட்டுக்கு போ. ஆயுச பூரா நான் தானே உனக்கு ஆக்கி பண்ணோம், நான் வராம பிறகு யார் வருவா? நானே ராத்திரி பகலும் காடு மெடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். உன்னை கட்டிக்கிட்டு உனக்கு என்னால என்ன சுகத்தை கொடுக்க முடியும்? இனிமே நீ என்னை தேடி வராத, எனக்காக காத்துக்கிட்டு இருக்காது. வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. முடிச்சிட்டியா? முடிச்சிட்டியா என்ன சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? கூட படுக்கிறதும் குடும்பம் நடத்துறதும் ஒன்னா மண்ணா புழங்குறது மட்டும் சுகம் நினைச்சிட்டு இருக்கியா? கடைசி வரைக்கும் உனக்கு பெரியாமையே இருந்து உன் மடியிலேயே உசுறு போற பாக்கியம் கிடைச்சா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். நீ வராதே வராதேன்னு சொன்னாலும் நான் வருவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாளைக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு ஏட்டு, ஒரு ரேஞ்சர், ஒரு பஞ்சாயத்து யூனியன் பிரசிடென்ட், இவ்வளவு பேரை கொண்டிருக்கான். அவன் எப்ப மாட்டினாலும் தூக்குத்தான். இது தெரிஞ்சும் எங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நீ அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்க. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. பேசாம இருந்தா நான் ஏமாந்துருவேன் நினைச்சியா? Oh!
வருது
மணிகண்டா, இப்ப நான் கையான கூப்பிடலாம். நான் 2 மினிட்ஸ் ஆக போறேன். தண்ணி கொடுத்து காப்பாத்த முடியுமா? உரப்போண்டிய பிடிக்க வந்துட்டு தண்ணி வர ஏக்குறியா? உனக்கு தண்ணி காட்டுறேன்டி. தண்ணி தானே? இந்தாங்க கம்ப பிடிங்க, வாங்க. வா வா வா. ஓ என்ன அது தலைக்காவிரிலே குடிப்பதா தண்ணி ஓட கம்பல் இருக்க? ஐயோ சார், சார் இப்படி உட்காருங்க. ஆமூக்கையும் தண்ணி கொண்டு வரேன். ஓகேன், சீக்கிரம் வாங்க. டேய் டேய் வாடா. என்னண்ணே அவன் யாரு தெரியுமா? துரப்பாண்டிய பிடிக்க வந்திருக்கானா? தண்ணி கேட்டு வந்திருக்கான். தண்ணிக்கு பதிலா சராயத்தை ஊத்துங்க. திரும்ப வாசலுக்கே வந்துருச்சு போல இருக்கு. ஓகே வந்துட்டேன் சார். இந்தாங்க தண்ணி. மூட்டு வலி, முதுகு வலி, மேல் வலி, கைகால் வலி, இதை சாப்பிட்டா சொடக்கு போட்ட மாதிரி போயிடும். என்னது நீலகிரி தேயிலை மாதிரி சுரீர் நேருது? தண்ணி கொடுத்த தர்ம பிரபணி இப்படி நிக்கலாமா? உட்காருங்கண்ணே. என்ன விஷயம்னா, ஆண்டிபனை புடிச்சோம்னா அரசாங்கத்துல 50,000 பணமும் எனக்கு பிரமோஷனும் கொடுப்பாங்க. நான் வந்து ஆண்டிபனை பிடிக்க முடியுமா? அதனால அவரை பார்த்து கையில காலில் உளுந்து, அண்ணே நீங்க போலீஸ் மாற்ற மாதிரி மாட்டீங்க, 50,000 பணத்தை வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அப்புறம் நானே வந்து உங்களை ஜெயிலேருந்து தப்பிச்சு ஓட ஓடி பாருங்க, உங்க பேரை வச்சு நான் ப்ரமோஷன் வாங்கிட்டு நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு வந்தேன். எல்லாரும் என்னை பார்த்து பயந்து பயந்து ஓடுறாருங்க. ஐயோ, வாழ்க்கை பூரா விறகு விட்டுனாலும் 50 ரூபா கூட கடல் பார்க்க முடியாது. எவனோ ஒரு இழிச்ச வாய 50,000 ரூபா தரங்குறானே சார். நீங்க ஆண்டிப்பனை பிடிச்சிட்டீங்க. சொம்பத்தான் பிடிச்சிருக்கேன். நான் தான் ஆண்டியப்பேன். போவாங்கண்ணே நீங்க. ஆமுக்கையன் சார், நான் தான் சார் ஆண்டியப்பேன். எனக்கு தெரியாதானே, நான் இன்சிலோட சொல்லுவேன். ஆ முக்கையன். யோ, நான் தான் ஆண்டியப்பேன். சும்மா இருங்கண்ணே. நீங்க எவ்வளவு பெரிய தர்ம பிரபு, அந்த அயோக்கம்பர் சொல்லாமண்ணே. நீங்க ஆ முக்கையன். டேய், நான் தான் ஆண்டியப்பேன். சே, சும்மா இருங்கண்ணே. நீங்க வந்து ஆ முக்கையன். ஐயா, எங்க செத்து போன ஆத்தலரியே சொல்றேன், நான் தான் சார் ஆண்டியப்பேன். ஏன்னா 50,000 காசுக்காக செத்து போன பணத்தெல்லாம் நோண்டி சத்தியம் பண்றீங்க, அதெல்லாம் நாருமண்ணே. நீங்க வந்து ஆ முக்கையன். ஐயா, நான் தான் ஆண்டியப்பேன். ஓ, நீங்க வந்து ஆ முக்கையன். என்ன புடிங்க சார், 50,000 வாங்கி கொடுங்க சார். உங்க மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் தான் சார் ஆண்டியப்பேன். சார், சார். ஏய், இங்க வா. ஏய், சோப்புட்டி, என் பேர் என்னடா? ஆண்டியப்பேன். பாத்தீங்களா? என்னங்க? அண்ணன் பேர் என்ன? ஆண்டியப்பேன். ஏனா மூக்கையன போய் ஆண்டியப்பேன். ஏங்க, எவ்வளவு நாள் இவன் கூட ஒண்ணா நான் பழகிட்டு இருக்கேன், இவன் பேர் எனக்கு தெரியாதா? இவன் பேர் ஆண்டியப்பதாங்க. மூக்கையனங்கற பேர் திரும்ப திரும்ப ஆண்டியப்பேன். பட வராஸ்கல். அவர் பேர் என்னடா? சரிங்க, மூக்கையன் தாங்க. என்ன காட்டுக்குள்ள இருட்டுல இருக்க கஷ்டமா இருக்கு. உள்ள இருக்க சீமனை கூட கையில காசுல அப்புறம் தரட்டுமா? உங்ககிட்ட யாருமா காசு கேட்டது? உன் புருஷ ஊருக்கே பாதுகாப்பு கொடுக்குறாரு, அவருக்கு நாங்க யாராவது கூலி கொடுக்க முடியுமா? உனக்கு எப்ப எது வேணாலும் கேளு, குடுக்கற எடுத்துட்டு போத்தாயே. இல்ல, நான் ரூபா கொடுத்துடுறேன். என்ன சரணம்மா, முழுகாம இருக்கியா? என்னமா
ஐயோ என் மகராசி உன் புருஷன் கிட்ட சொன்னியா சொன்னேன் இப்ப நீ மூஞ்சி உம்மன் இருக்கு அவருக்கு என்ன வேலை அவர் எப்பவும் அப்படிதான் என்னன்னு கேளு போ இங்க பாருங்க உங்க அதிகாரம் எல்லாம் கொஞ்சம் நடக்குதான் அப்படி என் மகன் வச்சதுதான் சட்டம் புரிஞ்சுதா என்ன நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க சவனம்மா நமக்கு இந்த குழந்தை வேணாம் கிடைச்சிரு என்னங்க சொல்றீங்க சவனம்மா இன்னாரு மகன்னு சொன்னா ஊருக்குள்ள அவனுக்கு தானா மரியாதை கிடைக்கணும் உங்க அப்ப யாருன்னா ஊரே அவனை கையெடுத்து கும்பிடணும் இப்ப நான் இருக்கிற நிலைமையில என் மகனுக்கு அப்படி ஒரு மரியாதை கிடைக்குமா ஒரு கொலகார மகன் கொல்லக்கார மகன் கடத்தல்கார மகன் அவனை எல்லாரும் கேவலப்படுத்துவாங்க அப்படி ஒரு நிலைமை என் மகனுக்கு வர வேண்டாம் எனக்கு ஒரு மகன் பிறக்கணும் அவனை பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு வசந்த நிலைமைக்கு கொண்டு வரணும் அவன் மூலமா தான் நான் ஒரு மனுஷன் ஆகணும்னு எப்படி எல்லாம் கனவு கண்டேன் தெரியுமா அந்த கனவெல்லாம் வெறும் கனவாவே போச்சு சவனம்மா நம்ம நிலைமை நம்மளுடைய போகட்டும் அவனுக்கு வரக்கூடாது அதனாலதான் சொல்றேன் நமக்கு புள்ளையே வேணாம் கலைச்சிரு ஒரு பொண்ணுக்கு அவ புள்ள தச்சி ஆகும் போதுதான் அவ பொண்ணா பிறந்த ஜென்மமே பூர்த்தியாகும் நானும் ஒரு பொண்ணு எனக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருக்காதா வேண்டாங்க நம்ம குழந்தை இருக்கட்டுங்க தம்பி உங்க புருஷ முண்டாட்டி விவகாரத்துல நான் தலையிடுறேன்னு நினைக்காதீங்க அன்னாட தெருவுல பிச்சை எடுத்து கஞ்சி குடிக்கிறவன் கூட தனக்கும் ஒரு புள்ள வேணும்னு நினைக்கிறான் அவ வயிற்றுல ஒரு புள்ள பிறந்தாத்தான் ஐயா உங்க வம்சமும் விருத்தியாகும் என் வம்சமும் விருத்தியாகும் அதை அழிச்சு நம்ம வம்சமே இல்லாம பண்ணிடாதீங்க தம்பி தெரியாம சாப்பாடு போகாது உங்களுக்கு தெரியாம துணிமணிக்கு போகாது உங்களுக்கு தெரியாம ஆயுதங்கள் போய் சேராது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா சார் என்னயா இல்ல ஊர் ஊரா மோசமானவன் போஸ்ட் அடிச்சு விட்டுறோம் பத்திரிக்கை திறந்தா போதும் அவ கொலகார கொலகார அப்படி இப்படின்னு எழுதி கிளிக்கிறான் டிவிய போட்டா போதும் அவ மரம் கடத்தான் தந்தம் கடத்தான் அப்படி இப்படின்னு கத்தி தீக்கிறோம் அவன் உண்மையிலேயே மோசமானவனா இருந்தா ஜனங்களுக்கு எல்லாம் இடைஞ்சல் பண்றவனா இருந்தா இவ்வளவு ஜனங்கள்ல ஒருத்தவங்க கூட அவனை காட்டி கொடுக்க மாட்டான் கூட்டி கழிச்சு பார்க்கும் போது அவன் உங்களை விட என்ன விட நல்லவனா இருப்பான் போடுது சார் யோ கையடி இதையே அங்க இருந்து இங்க வந்து சொன்ன இல்ல சார் அங்கேயே சொல்லலாம் பாத்து அதுக்கு டக்கு நீங்க வந்தீங்க யோ போயா போய் என்ன விசாரியா ஓகே சார் தொடாம கேளு ஏன் சத்தம் போறீங்க உரப்பாண்டி எங்க இருக்காரு ஐயோ தெரியலையா தெரியலையா சொல்லுங்க எதுக்கு அறுவாள் சொல்றீங்க வேற கேளு மோகையன் உங்களுக்காக தெரியுமா ஐயோ ஷார்ப்பா தானே இருக்கு நம்பிக்கையா மூலிகை தண்ணி எத்தர்ற தம்பி புறப்பாண்டி எங்க இருக்காரு நீங்களாவது தயவு செய்து சொல்லுங்களேன் இன்ஸ்பெக்டர் வெட்டிடுங்க
துரப்பாண்டி இருக்கிற இடம் தானே? சொல்லுங்க சொல்லுங்க. ஐயோ நான் கேட்டனா ஏன் கூப்பிட்டு இதை காட்டுற? சார் மெடிக்கல் லீவ் விடுங்க சார், நான் ஊருக்கு போயிடுறேன். என்னையா சொல்ற சார்? ஒருத்தரும் வாயில பேச மாட்டேங்கிறா சார், பூரா அறுவாலையே பேசுறேன் சார். ஐயோ அவசரப்பட்டு சார்ஜ் பண்ணிடுறாங்க சார், ஆறு குண்டுதான் இருக்கு, அவனுக்கு 1000 பேர் இருக்காங்க, வீசினாலும் நான் எல்லா தலையும் போயிடுறேன் சார். சார் சொன்ன கேளுங்க சார், இவ்வளவு காலமா எனக்கு குழந்தையே இல்லை சார், 40 வயசுல தான் குழந்தை பாக்கி இருக்குன்னு ஜோசியை சொல்லியிருக்கேன், ஜோசியத்தை பொய்யாக்கிறாதீங்க சார். சார் பேசாம இங்கிருந்து ஓடிடுவோம், டிராபிக் டிபார்ட்மெண்ட் மாத்திக்கும் சார். இங்க பாரு, துரப்பாண்டிய பிடிக்காம நாம இந்த இடத்த விட்டு போக போறது இல்ல. அப்போ உசுரோட வர மாட்டேன்னு சுருக்கமா சொல்லுங்களேன், கொஞ்சம் இதை பிடிங்க, எஞ்சி பாக்குறேன்.
இல்ல பாக்குவா நான் மாளடி நினைச்சியா பரிசம் பாட்டில சூடி முடிதுல போடா பா ஐயோ ஆண் சிங்கமே கருப்பு தங்கமே சுரபாண்டியே உரிச்சு வச்சிருக்கறியா பா நீ மட்டும் எனக்கு மகனா பிறந்திருந்தா உன்னை ராசா மாதிரி வளர்த்திருப்பேடா ஏ மகனே நீ மட்டும் எனக்கு மகனா பிறந்திருந்தா ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் சச்சா அதெல்லாம் ஓல்ட் பேஷன்ட்ரா உன்னை கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்கி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சுடுவேன் இந்த மகனை பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு அவனை பெரிய ஆளாக்கணும் கனவு கண்ட சவனை டேய் நீ படிச்சு முடிச்சுட்டு ஊருக்குள்ள நடந்து வந்தா இன்னார் மகனான ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி பண்ணிருப்பனே இன்னார் மகன் சொன்ன ஊருக்குள்ள அவனுக்கு தானா மரியாதை கிடைக்கும் மகனே இதனால எத்தனையோ திருடன நான் துரத்திட்டு போயிருக்கேன் ஆனா இன்னைக்கு நானே திருடனாக போறேன் டேய் அடுத்தவும் பொருள அனுபவிக்கிறதுக்கா திருடனா தப்பு ஆளாகிற திருடனா என்ன தப்பு இன்னையில இருந்து நீ மகன் என் மகன் என் மகன் என் மகன் சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தையினல்ல எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா மனிதமாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா நீ வலது கையடா புருஷன் நினைச்சா உள்ள வரம் கொடுக்கலாம் புள்ளையால புருஷன் கொடுக்க முடியாது புருஷன் மடியதா உசுறு போகணும்னு நான் வரும் கேட்டேன் எனக்கு அது போதும்மா பல உயிர்களை பலிவாங்கிய குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த பயங்கரவாதி அந்தோணி சென்னை நகரில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது துணை கமிஷனர் விஜய் அவனை பிடிக்க விரைந்துள்ளார் Thank you.
அமைச்சர் சுந்தரபாண்டியம் பேசுறேன். முதலமைச்சர் பேசணும்னு சொன்னாரா? பேச சொல்லுங்க. நீங்க எல்லாம் எதுக்கியா மந்திரியா இருக்க? ஏசி விஜய் அந்தோனிய புடிச்சிட்டானாம. கேள்விப்பட்டேன், நல்ல புத்திசாலி பையனா இருக்கான். துரப்பாண்டிய பிடிக்கிறதுக்கு உடனே அவனை அனுப்பி வை. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க சொல்லலாம், ஏன்னா நீங்க முதலமைச்சர், அவரும் மந்திரி தானே. அதிகமா பேசாத, சொன்னதை செய். சரி, அனுப்பிச்சிடுறேன். வணக்கம். கூப்பிடுறது நம்ம பழைய ஃப்ரெண்ட கூப்பிடுமா? அவனுக்கு கூப்பிடுறோம். இவன் அவனை பிடிச்சான்னா அவன் இவனை பிடிச்சிக்குவான். அப்புறம் கடைசியில் அப்பனு மகன் ஒன்று செஞ்சிருவானுங்க, நாம அனாதை ஏறுவோம். நமக்கு யார் கொள்ளி வைப்பா? ஏ விஜய், thank you.
காட்டுக்குள்ள எங்க போத்தாலும் சுத்திக்கிட்டு இருக்க. நீ என்ன வனதேவதையா? வனதேவதை இல்ல, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவ. தோர பாண்டிய காட்டி கொடுக்க போறவ. அப்படின்னா தோரப்பாண்டி இருக்கிற இடத்த என்கிட்ட காட்டி கொடுப்பியா? நாகமலை இல்லனா வாலிப்பாறை காட்டுக்குள்ளதான் எப்பவுமே அந்த தோரப்பாண்டி சுத்திக்கிட்டு இருப்பா. அங்க போய் பாருங்க. என் தங்கச்சின் சொல்ல அசிங்கம் அல்ல. இப்படி ஒரு காரியத்தை பட்டு வந்திருக்கே, அறுவாறு எடுத்து கண்டு திரும்ப வெட்டி போட்டுறான். ஏன் இப்படி செஞ்சு அண்ணன் கிட்டயாவது சொல்லு. ஏன் தாயி, பொண்ணு மாதிரி பொண்ணுங்க மானத்தை கக்கத்தான் துறப்பாண்டி ராத்திரி போல கஷ்டப்படுது. இவரை போய் நீ போதாயி. அண்ணா என்னண்ண, எவ்வளவு பெரிய காரியத்தை பட்டு வந்திருக்க, அவளை கொல்லாம போதும். துறப்பாண்டி பிறந்த மண்ணில தான் அவளும் பிறந்திருக்கா. அவ செய்ய வேண்டியத சரியா செய்வா. தாயி சூதானமா வீட்டுக்கு போதாயி. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பொண்ணு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு.
என்னடா ஒரு பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்றான், இப்படி பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிய. எனக்கு முன்னாடியே தெரியாதா, நான் தான் என் பிள்ளைய சோத்துல விச வச்சு கொடுத்தேன். ஆம்பளையா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல சித்திரவதை தான் பண்ணுவாங்க, இது பொம்பளை புள்ளியாச்சே கண்டோடி மானத்தை கொடுத்துவாங்க. மானத்துக்கு பயந்துட்டு என் பொண்ணு புறப்பாண்டி இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டா, என் சிநேகிதனை விட என் பொண்ணு ஒன்று பெருசு இல்லை. ஊரே துறப்பாண்டிய நம்பிதான் இருக்கு, அவனை காப்பாத்துறதுக்காகத்தான் ஒரு உசுரை கொண்டாடுறான். சரிதான்டா, சரிதான். பிள்ளைய பறி கொடுத்துட்டு பெரிய தியாகி ஆயிட்டேன். ஏன் என்னால காப்பாத்த முடியாதுன்னு நினைச்சிட்ட? அப்படித்தான என்ன கையாள நினைச்சிட்டியா? அவ என் புள்ளடா, என் உசுர கொடுத்தாத அவளை காப்பாத்திருப்பேடா. பாரு பாரு, அவசரப்பட்டியாடா. ஏண்டா இப்படி உசுர குடுத்து குடுத்து என்ன காப்பாத்தி என்ன கடங்காரனாக்குறீங்க? இந்த கடன் நான் எப்படி தீர்க்க போறேன்? உங்களுக்கு எனக்கு என்ன சொந்தம் சொல்றா? அண்ணே, இந்த ஊர் சடங்கு எல்லாம் உனக்கு சொந்தம், ஆனா நீ எங்களுக்கு சொந்தம் என்ன? இந்த நாகமலைக்கு துரப்பாண்டி அடிக்கடி வரானா, அதனால நான் அங்க போறேன், நீங்க ஊசி மலைக்கு வந்துருங்க. சார், நீங்க போற இடம் ஆபத்தான இடம், தனியா போகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார், நேத்து நீங்க காட்டுல பாத்தீங்களே சரோஜா, அந்த பொண்ணு உங்ககிட்ட தனியா பேசணுங்கிற சார், துரப்பாண்டிய பத்தி ஏதோ சொல்ல போறாளாம். எதுக்கு வர சொன்ன? இப்ப துரப்பாண்டி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. என் கூட வந்தீங்கன்னா அவன் இருக்கிற இடத்த காட்டுறேன். வண்டியில இரு. ஐயோ, அந்த இடத்துக்கு வண்டியில எல்லாம் போக முடியாது, நடந்துதான் போனோம். வழிய காட்டு. வாங்க. அங்க ஒரு குகை இருக்கு, அங்கதான் துரப்பாண்டி இருக்கான். இப்ப போனா புடிச்சுல போங்க. அங்கெல்லாம் தேர்ந்த நீ என்ன தள்ளிவிடவே இல்லை, அதுக்கெல்லாம் புத்திசாலித்தனம் வேணும். எப்ப நீ துரப்பாண்டிய காட்டி கொடுக்குறன்னு சொன்னியோ அப்பவே உன் மேல சந்தேகம் வந்துச்சு. இதெல்லாம் எதுக்காக செஞ்ச? எதுக்காகவா? தாய் இல்லாத எல்லாருக்குமே அவர் தான் தாய், தகப்ப இல்லாத எல்லாருக்குமே அவர் தான் தகப்ப, ஆதரவு இல்லாத பொண்ணுகளுக்கெல்லாம் அவர் தான் கூட பிறந்த அண்ணன். இங்க நான் மட்டும் இல்ல, ஒரு பச்சை குழந்தை கூட அவர் உங்களுக்கு காட்டி கொடுக்காது. நம்ம ஒய்யன் பொம்பளை கூட எல்லாம் பேசுவானா? இதுதான் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். துரப்பாண்டிய பிடிக்காம நானும் இங்க இருந்து போக மாட்டேன். நீ பண்ண தப்புக்கு உன்னை கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ஐயோ, இதை நான் எதிர்பார்க்கலையே. இங்க தைரியம் இல்லை, என் கையை பிடிச்சு பாருங்க. மேட்ரு வேற எங்கேயோ போட்டுருக்க. அப்படியா? ஐயோ விஜய், விஜய் என்ன நிலைப்பாடு கையை பிடிக்கிற? ஏப்பா, விவரமெல்லாம் நீ வாட்டு பொம்பளை கையை பிடிச்சிருக்கியே, துறப்பாடி எதை மன்னிச்சாலும் மன்னிப்பான். பொம்பளை கையில என்ன இருக்கோ தெரியாது, அதை பிடிச்சா மட்டும் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். இதையே கடைசி தடையா வச்சுக்க. ஆனா இதை நான் சொல்ல மாட்டேன், நீ போப்பா, நீ வாமா. துரப்பாடி ஒப்பா மாதிரிமா, வா வா வா.
யார் யா நீ? நான் தான் அவங்க அப்பன். துரைபாண்டி பிடிக்கிறதுக்கு குடும்பத்தோட வந்திருக்கீங்களா? ஐயோ, என் மகன் தான் துரைபாண்டி பிடிக்க வந்திருக்கேன். நான் அத கெடுத்து ஊரு கூட்டு போலாம் வந்திருக்கேன். இப்போ துரைபாண்டி பிடிக்க கூடாதுன்னு நோக்கம். ஆமா. நான் சொல்றத கேட்டினா நம்ம ரெண்டு பேர் நோக்கம் நிறைவேறும். என் பையன் இருக்கானே, அவன் எல்லா விஷயத்திலயும் பயங்கர வீரனா இருக்கான். ஆனா பொம்பளை விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பயந்து சாகுறான். நீ மட்டும் அவனை லேசா இப்படி ஷேக் பண்ணினா, இல்ல இல்ல அவன் ஷாக் ஆகி ஊருக்கு ஓடி வந்துடுறான். ஓ, கலக்கிற மாட்டேனா? நீ கலக்கிறவ பார்த்தாலே தெரியுது. ஆனா உன்னுடைய கற்புக்கு சின்ன சேதாரம் கூட ஏற்படாம நீ தான் பாத்துக்கணும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மகனோட கற்பை நீங்க காப்பாத்திக்கீங்க. அதுக்கு தான் நான் கூட வேற சென்சார் பண்ணிட்டு இருப்பேன்ல. நாளைக்கு வீட்டுக்கு வந்துரு, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். கலக்கல். வாங்க தாயி. வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். துரைபாண்டி நல்லா இருக்காரா? சாமி கும்பிட வந்தீங்க? தேங்காய் பழம் கட்டுமா? ஐயோ, என்ன காசு கொடுக்குறீங்க? இந்த ஊர் ஜனங்க அரை வைத்து கஞ்சி குடிக்கிறது துரைபாண்டியன் இருக்கிறதுனாலதான். உங்ககிட்ட காசு வாங்கி பழி எங்க தீர்த்துக்கிறது? நீங்க காசு வாங்கலன்னு அவர் கோச்சுக்குவாரு. அதுவும் சரிதான். அந்த அம்மா அடிச்சதுக்கு என்ன அடிக்க வர? என்ன வேலை தேங்காய்? அஞ்சு ரூபா. என்னம்மா இடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க போக மாட்டீங்களா? சரி மன்னிச்சுங்க. சலவன மாமா இருக்கேன். போட்டு மாதிரி குறுக்கிட்டு தலையா நடக்காத நேரம் பாச்சு. என்ன என்னோட வா காட்டுறேன். ஆனா தூரத்துல நின்று ஒத்த கண்ணுல பார்த்து ஓடி போயிறேன். என்ன பாக்குற? இவ்வளவு ஒரு வீட்டுல நம்ம பையிருக்கான பாக்குறியா? இது கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ். இது என்ன வீடு? இதை விட பெரிய வீடு. ரெண்டு வீடு என் பையன் பேர்ல மெட்ராஸ்ல இருக்கு. நம்ம பையன் பேர்ல. ஐயோ, அப்படி சொன்னால் தப்பா போயிருமா? விஜய் பேர்ல இருக்கு. ஐயோ, விஜய் வேண்டாம், வா வா வா. இங்கே தான் இருக்கணும். நீ தான் அவனை பார்க்கணும், அவன் ஒன்னும் பார்த்துருக்கூடாது. என்ன பசியோட வந்து அம்மா, துரைபாண்டியை பிடிக்க முடியாது பிடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. துரைபாண்டி எங்க போறான் எங்க வரான்னு ரூட்டு பூரா கண்டுபிடிச்சிட்டேன். அத உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க. துரைபாண்டியுடைய ஆட்களை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. அவங்க எங்க வேணாலும் வருவாங்க, எப்படி வேணாலும் போவாங்க. நீ எங்க அவங்கள பிடிக்க போற? அம்மா பாத்துட்டீல? கிளம்பு கிளம்பு கிளம்பு. அவன் என் புருஷன் பிடிக்க வந்திருக்கானா? நான் வேண்டாம் சொல்றேன், அவன் கேட்டா தானே. அவன் என் புருஷன் பிடிக்காம போக மாட்டான். அவரும் தன் பிடிவாதத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு. புருஷன் கிட்ட இருந்து புள்ளைய காப்பாத்துவேனா, புள்ள கிட்ட இருந்து புருஷனை காப்பாத்துவேனா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா, என்ன அவங்கிட்ட ஒரு வார்த்தை பேச விட? ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் யாருகிட்ட இருந்து யாரையும் காப்பாத்த முடியாது. ஐயா, ஒரே ஒரு வார்த்தை. நீ அந்த காட்டு கோயில் கிட்ட நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். சொன்ன கேளு. நீங்க வரும்போது கூட்டிட்டு வந்துருங்க.
தாயே எதுக்கு அங்கிட்டு இந்த பாட்டு இருக்க வா நான் அவனை கூட்டி வரல இனிமேல் நீ அவனை பார்க்கவே கூடாது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உன் பையனை நீ பார்த்ததை உன் புருஷன் கிட்ட சொல்லவே கூடாது பெத்த தாய் கிட்ட இருந்து பிள்ளை பிரிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் எனக்கு தெரியும் ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே சொல்லமா நீ கண்ணிலேயே பார்க்காம பத்து மாசம் வயிற்றுல சுமந்து பெத்த பெத்து போட்டு கண்ணிலேயே பார்க்க ஓடி போயிட்டேன் ஆனா நான் 25 வருஷமா அவளை கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் அவளை பிரியனால எப்படி பிரிய முடியும் சொல்லமா உன் புருஷன் பிள்ளை எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டான் பெரிய படிப்படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போய் ஊரே மதிக்கிற மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டான்ல அதான் நான் பண்ணிருக்கேன் நீ பாத்தீங்கல சந்தோஷப்பட்டீங்கல போக வேண்டியதானே அப்புறம் ஏன் உன் புருஷன் கிட்ட சொல்லி ஏன் சந்தோஷத்தை கிடைக்கிறேன் என் புருஷன் கிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியாது ஓகே போ போ போய் சொல்லுவா போ பாரு புள்ள போலீஸ்காரங்கள ஒரு அப்பனுக்கு வேணா சந்தோஷம் இருக்கலாம் ஆனா ஒரு அப்பன் திருடங்கிறதுல மகனுக்கு சந்தோஷம் இருக்காது உன் மகனுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதா உன்னுடைய சந்தோஷம்னா வா ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் சொல்லுவா வா ஏ யோசிக்கிற இந்த பாரு புருஷன் தான் முக்கியம் பிள்ளை விட்டு போடுவதே இப்ப ஏன் புள்ள முக்கியம் கலைய நிக்கிற புருஷன் யாவது கடைசி வரைக்கும் பாத்து யார் மணி அதர்க்கட்டோ புருஷனை கூப்பிடுங்க என்னங்க இப்படி வாங்க புள்ளையனம்மா வந்துட்டியா கேட் பூட்டி இருந்தே ஏறி குதிச்சு வந்துட்ட நீ எங்க வந்த ஆ இவர கேளு என்னத்த கேக்குறது ஏப்பா நீ பாட்டுக்கு விவரம் இல்லாம கைய புடிச்சு போய்ட்ட இந்த விஷயத்தை தரபாடி கிட்ட சொல்லாம இருக்கணும் உங்க வீட்ல வேலை விடுன பிளாக்மெயில் பண்ற போ கூட்டணி கட்சியில எம்பிக்கள் தகராறு பண்ணா கேபினட் மந்திரி கூட அமுக்குறது இல்ல அந்த முறையை கையாளற என்னமோ செய்யங்க நான் கேம்ப் போய்ட்டு வரேன் நன்றிங்க என்னம்மா எதுக்கு சும்மா வச்சுக்குங்க உங்க மகன் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா நில்லுங்க இது துரப்பாண்டி வந்து போற இடமாச்சே இங்க நீங்க என்ன பண்றீங்க அது அடுப்பெரிக்க விறகு எடுக்க வந்தேன் நம்பாதீங்க சார் இவ போய் சொல்றா சார் இந்த ஊர் பொம்பளைங்களா அவனுக்கு சப்போர்ட் இவ்ளோ அந்த கூட்டத்தை சேர்ந்தவளாதான் இருப்பா ஏய் பெரியவங்கள மரியாதை இல்லாம அப்படி பேசாத அம்மா துரப்பாண்டியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புங்க
பாவப்பட்டு செஞ்சு வச்சேன் புழுக்கட்ட. அப்புறம் அத புரிஞ்சுக்காத மாமே மனசு மழுமட்ட. ஆசைப்பட்டு செஞ்சு வச்சேன் புழுக்கட்ட. அத புரிஞ்சுக்காத மாமே மனசு மழுமட்ட. வாய கொஞ்சம் மூடிக்கடி வாழமட்ட. வாய கொஞ்சம் மூடிக்கடி வாழமட்ட. நீ நேத்து பெஞ்ச மழையில் நனைஞ்ச பொடிமட்ட. நீ நேத்து பெஞ்ச மழையில் நனைஞ்ச பொடிமட்ட. வாய கொஞ்சம் மூடிக்கடி வாழமட்ட. நீ நேத்து பெஞ்ச மழையில் நனைஞ்ச பொடிமட்ட. கள்ளத்தனம் செய்யணுமா குள்ள நரி வேலையெல்லாம் எங்கிட்டதான் காட்டணுமா. கதை முடி நரைச்சிருந்த கதை கொஞ்சம் கூடுமுங்க. கண்ணை சுத்தி கரைத்திருந்த கடத்தி வர சேருமுங்க. ஏங்கி ஏங்கி வீங்க போற சும்மா. நீ வாடி வறண்டு வட்டி போன கம்மா. முத்தி போன மூங்கி கடுவ மொழிய வச்சு வளைக்கணுங்க. நீ நினைச்சா என்கிட்டதான் நடக்குமா. ஒரு மோதரம் அத கட்டாயமா போடுறம் பாரு சாயந்தரம். ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு செஞ்சு வச்சேன் கொழுக்கட்ட. நீ வாய கொஞ்சம் மூடிக்கடி வாழமட்ட. காஞ்ச மரம் ஆன பின்னும் காச்சு காச்சு தொங்குறியே. கண்ணு வழிதான் கடிச்சு என்ன நீயும் திங்குறியே. கொத்து வச்ச பாத்தி மணி எவ்வளகி போகுதுங்க. வெத்து வெத்து நெஞ்சு குழி தாயறங்கி மேவுதுங்க. நான் ஈரச்சேல காய போட்ட கம்பு. நீ விலகி போய் வழிய விடு வம்பு. காத்தடிச்சு சலசலக்கும் காஞ்ச போல சத்தத்தை போல நீ எதுக்கு தொண தொணந்து பேசுற. நாளையே கூடவே வந்து வயசுலேருந்தே கூட படுத்து பழகிட்டான். இப்போ வந்ததுலேருந்து பொண்டாட்டி ரொம்ப படுத்ததே இல்லை. புள்ள அசந்து தூங்குறான். முடிக்கிறதுக்குள்ள ட்ரை பண்ண என்ன. நெஞ்சி நீலி நெஞ்சி நீலி ஊஞ்சலி நாணங்கள் என் கண்ணிலே.
வந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என்னுள்ளே நெஞ்சினிலே நெஞ்சினிலே எப்படி தொடர்றதுனே மறந்து போச்சு ஐயோ நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே கல்யாண கல்யாண கனவு என்னுள்ளே நெஞ்சினிலே ஐயோ எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே நஞ்சி நீல நாம நைட்டு பூரா அங்க படுத்திருந்தோம் இது யார் நம்ம ஆவியா விஜய் விஜய் அப்பாடா இங்க இருக்கப்பா இங்க இருக்க நானே ஐயோ என்னப்பா இது நீங்க இங்க இருக்கீங்க இது யாரு கட்டி பிடிச்சு படுத்தா நீ என்ன கேக்குறியா நீ தான் சொன்ன யாரு ஐயோ என்னப்பா நான் உன யோகி நேஷன் இப்படி பண்ணிட்டேன் நீ எப்படி இங்க வந்த என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்படி கேக்குறீங்க நீங்க தானே பெருசுங்க ரெண்டு பேரும் தூங்கினதுக்கு அப்புறமா இங்க வந்து படுத்துக்கோன்னு சொன்னீங்க அவதான் ஒரு ஃப்ராட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்களும் என்ன நம்ப மாட்டீங்க நான் ஒண்ணுமே பண்ணலப்பா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அப்பா இது ஒரு டைப்பான விவகாரமா இருக்கு நான் டீல் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன நடந்தது சொல்லட்டுமா சொல்ல குயத மட்டும் சொல்ல என்னமோ பையன் ஷேக் பண்ற ஷாக் பண்றேன்னா அவ கல்லுமா இருக்கா உனக்கு மட்டும் மூணு வேளை ரேஷன் உள்ள செல்ல போயிட்டே இருக்கு எதுக்கு வந்தீங்க அவசரப்படாதீங்க இப்பதான் ஒரு நல்ல யோசனை வச்சிருக்கேன் என்ன வாங்க சொல்றேன் ஐயா என்ன வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்து வாந்தி எடுத்துருக்க எல்லாரையும் இங்க கூப்பிடுங்க ஓ நீ இந்த ரூட் பிடிச்சு பாரியா ஆனா இது கொஞ்சம் ரிஸ்கான ரூட்டாச்சே சரி பரவாயில்ல ஏடே டே வாந்தி எடுக்கறாங்க ஓடி வாங்கோ வாந்தி எடுக்கறாங்க ஓடி வாங்கோ வாந்தி 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 வருது என்ன வாந்தி எடுக்கற எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை கேக்குற கேள்வியே இது இதெல்லாம் தெரியாம இவ்ளோ பெரிய பையனை பெத்து வளர்த்தீங்க உங்க பையனையே கேளுங்க அப்பா நான் தான் முதலே சொன்னேனே ஒரு ஃப்ராட்னு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுங்க எங்க போய் தள்ளுறது சும்மா இருப்பா துறப்பாடி பொம்பளை கையை பிடிச்சாலே வெட்டி போடுவேன் நீ இவளை கற்பனையே ஆகிட்ட விஷயம் தெரிஞ்சா கும்பல வந்து குடும்பத்தோட க்ளோஸ் பண்ணி போடுவேன் இன்னும் ஒரு நிமிஷம் கூட தூரல கூடாது நீ எட துணிமணியில எடுத்து போ ஜீ பட பாடி ஜீ பட டேய் கேட் தரணடா அப்பா போயலாங்களே அவ துறப்பாண்டி கிட்ட போய் சொல்லட்டும் துறப்பாண்டி என் கையை வெட்ட வரட்டும் அவனையும் சேர்த்து பிடிச்சிட்டு நாம எல்லாரும் ஊருக்கு போலாம் ஐயோ இது ரொம்ப ரிஸ்கான ரூட்டா இருக்கப்பா அம்மா எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ வாங்க ஐயோ அப்பா அர்ச்சே அதான் வொர்க் அவுட் ஆகல அப்புறம் எதுக்கு வெறுவாயில வாந்தி எடுத்துட்டு இருக்க நடிச்சது போதும் நிறுத்து நடிப்பா என்னென்ன மத்ததெல்லாம் நடிப்புதான் இந்த வாந்தி மட்டும் நெசம் அம்மா நான் மத்தியானம் சாப்பிட வர மாட்டேன் வெயிட் பண்ணாதீங்க சரி விஜய் நீங்க என்னங்க எனக்கு மாங்கா திங்கணும் போல இருக்கு வாங்கிட்டு வாங்க வாங்கி கொடுத்துருப்பா இருங்க எனக்கு சாம்பலும் திங்கணும் போல இருக்கு நம்ம வீட்ல இல்ல அதையும் சேர்த்து வாங்க அடி உனக்கு உழுந்ததா எனக்கு உழுந்ததா
ஒரு வயசு பொண்ணு இப்படி போய் பேசலாமா தப்பு இல்லையா பத்த போலீஸ் எல்லாம் ஊருக்குள்ள நுழைஞ்சி அக்கிரம பண்ணாங்க பொம்பளைங்க கைய பிடிச்சு இழுத்தாங்க ஆனா நீங்க அப்படிப்பட்டவர் இல்ல அதனால தரப்பாட்டி கிட்டது உங்களை காப்பாத்தி இந்த ஊரை விட்டு அனுப்பணும்னு அப்படி சொன்னதே தவிர உங்க மேல ஆசைப்பட்டு ஒண்ணு அப்படி சொல்லல அண்ணா உன் மேல ஆசைப்பட்டு தான் நான் உன்னை அடிச்சேன் காத்து வந்து சீலை தொட்டு இழுக்க காத்து சார
ஏற்பாடு பண்ணிட்டன உங்களை பிடிச்சே தீர் பேர் சபதம் போட்டிருக்கிற ஏசி விஜய் தான் அவங்களுக்கு பாதுகாப்பா வர்றான். ஒரு முழு செடி அழிக்கிறப்போ நாலு பயிர் நாசமாகத்தான் செய்யும். சார், நீங்க சொன்ன ரூட்ல போறதா இருந்தது. ஆனா இப்ப நீங்க அந்த ரூட்ல போக போறது இல்ல. வெள்ளப்பாறை ஏரியாவில உங்களுக்கு ஆபத்து அதிகம்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால நான் சொன்ன ரூட்ல நீங்க போகணும். நீங்க போறதா இருந்த ரூட்ல நான் போறேன். அங்கேதான் தொரப்பாண்டி வருவான். வண்டி நிறுத்துறீங்க? அந்த பக்கம் போவாது ராசா, உயிருக்கு ஆபத்து. சாரி, இந்த பக்கம் போக வேண்டாம்னு சொன்னா துரப்பா எங்கயோ பதுங்கி இருக்கான்னு அர்த்தம் சார். இவ சொல்ல நம்பாதீங்க. டிரைவர் வண்டி நிறுத்து. முக்கியம் இப்போ போலீஸ் கேட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் போய் ஒரு செட்டப் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கூப்பிடுறேன். ஜாகிரியா இருக்கு. உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, நான் வந்து கமிஷனர், போலீஸ் கமிஷனர் பேசுறேன். வணக்கம் சார். ஏயா,
ஏதோ ஒரு ஹாஸ்பிடல்ல 5 நம்பர் வார்டல 7 நம்பர் பெட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கமே வெட்டியா சார் தரப்பாண்டி சம்பந்த யா என்னைய தரப்பாண்டி 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 தான் நான் அரெஸ்ட் பண்ணேன் சார் நீங்களா ஏ நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிக்கறேன் உங்களை நம்பி விட்டவனா டோட்டலா வேஸ்ட் அத நானே களத்துல இறங்கி கப்பனவன புடிச்சிட்டேன் நீ உடனே கிளம்பிங்க வா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவன விசாரிக்கலாம் ஓகே சார் சீக்கிரம் வாயா யோ என்ன எங்க நின்றீங்க கமிஷனர் வர சொன்னாரு ஏசு உங்களை வர சொன்னாரு கொஞ்சம் மரியாதை வேணா வாயா வாயா நீங்க ஜாக்கிரதை எங்க இருங்க வரடி வாங்க வாங்க யோ இதோ சம்சாரம் நீங்க எல்லாம் சும்மா போலடி ஏசு ஸ்பீட் போ ஸ்பீட் போ சீர் சீர் நீங்க தூக்கம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஐயோ தெய்வமே நான் தான் உங்களுக்கு சாகர வரைக்கும் நன்றி சொல்லணும் நீங்க எதுக்கு எனக்கு எதுக்கு என்னனு பேசிட்டோம்னா ரெண்டு பேரும் முடி ஜெயில வச்சிருவாங்க அப்புறம் பக்கத்து பக்கம் செல்லு வந்து மாத்தி மாத்தி நன்றி பரிமாறிக்க வேண்டியதா போங்க போங்க நீ போங்க சீக்கிரம் ராசா மாதிரி இருக்கா நீங்க தான் அவன பிறந்ததுல இருந்து பார்க்கவே இல்ல படுசவனமா என்னங்க என்னங்க அவன் நடக்கிற நடக்கூட அப்படியே உங்கள மாதிரியே இருக்கு ஆமாங்க ஐயோ உங்களுக்கு எப்படிங்க தெரியும் இதுவரைக்கும் நீங்க தான் அவனை பார்க்கவே இல்லையே படுசவனமா
என்னங்க நம்ம விஜயை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? மனசோட போராடி பார்த்தேன், தோத்துட்டேன். என் மனசாட்சி இறந்துடல. அவன் என் மகன் எப்படி சொந்தம் பண்ணாட சொல்ற சவனம்மா? அவன் உன் கருவுல உண்டானப்பவே கலைக்க சொன்னவனா? அவன் பிறந்ததை கேட்டு நான் சந்தோஷப்பட்டனா? இல்ல, அவனை வளர்க்கறதுக்கும் வாலிபன் ஆக்குறதுக்கும் நான் ஏதாவது கஷ்டப்பட்டனா? இல்ல, அவனை படிக்க வச்சு இவ்வளவு பெரிய பதவி வாங்கி கொடுக்கறதுக்காக நான் ஏதாவது சிரமப்பட்டனா? ஒரு தகப்பன அவனுக்கு எந்த கடமையும் செய்யாதனா அவன்கிட்ட பாசத்தை மட்டும் எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம் சவனமா? எனக்கு கொல்லி வைக்க ஒரு புள்ள இல்லைங்கிற கவலையை விட நான் செத்தா கொல்லி வைக்கிறதுக்கு இந்த ஊருக்குள்ள எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்கிற பெருமை பெருசா தெரியுது. எனக்கு அது போதும் சவனம். சவனமா ஏழுகிற சவனமா நீ அழுதா என் நிலைமை எந்த பொம்பளைக்கு வரக்கூடாதுங்க. புருஷன் கிட்ட மடிப்பிச்ச கேட்டு போராட வேண்டியதா இருக்கு, புள்ள கிட்ட தாலி பிச்ச கேட்டு போராட வேண்டியதா இருக்கு. கழுத்துக்கும் வயிற்றுக்கும் நடுவுல எத்தனை நாள் என்னால தவிக்க முடியுங்க? முடியலங்க, என்னால முடியல. அவனை பெத்த அடுத்த நிமிஷமே புருஷன்தான் பெருசுன்னு அவனை அங்கேயே போட்டுட்டு வந்துட்டான். இத்தனை நாள் அவன் மோகத்தை கூட நான் பார்க்காம இருந்துட்டேன். இனிமே என்னால முடியாதுங்க. என் மகன் எனக்கு வேணும், என்னால அவனை பார்க்காம இருக்க முடியலங்க. என் மக எனக்கு வேணும். உன பாக்குற மாதிரி இல்லையே, அட்லீஸ்ட் பாக்குற மாதிரி பாக்குறேன். நான் ஏதாவது உலக தொலைச்சது காதல் விழுந்துருச்சா? அப்பா, உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கம் கேட்கணும். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நம்ம கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போனாங்களே சவனம்மா, அவங்கள காப்பாத்தி கொண்டு போன துரப்பாண்டி, அவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் புருஷ மண்டே? ஓஹோ, அது சரிப்பா. உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதே புருஷ மண்டாடி தான். என்னப்பா சொல்றீங்க? என்னப்பா நீ புருஷ பொண்டாட்டிக்கு விளக்கம் கேட்டிருக்க? இப்போ நானும் உங்க அம்மாவும் ஒரு புருஷ பொண்டாட்டி, அதே மாதிரி அவங்க ரெண்டும் ஒரு புருஷ பொண்டாட்டி. இப்போ நாங்கள் ஒரு புருஷ பொண்டாட்டினா அவங்க ஒரு புருஷ பொண்டாட்டி, நாங்கள் எல்லாம் சேர்ந்து புருஷ பொண்டாட்டிகள். சரிப்பா, 25 வருஷத்துக்கு முன்னாடி அதே செவனம்மா போலீஸ் கேம்ப்ல இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க, அதுவும் உங்க கஸ்டடியில இருந்து. இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அன்னைக்கு அந்த செவனம்மாக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் அதை உங்ககிட்ட ஒப்படைச்சதாகவும் கவர்மெண்ட்ல ரெக்கார்டு இருக்கு. ரெக்கார்டு வேற பண்றாங்களா? அந்த கர்மத்துல நீ ஏப்பா படிச்ச? உங்ககிட்ட ஒப்படைச்சாங்களே
அந்த குழந்தை என்னாச்சு? அது அந்த குழந்தை காணாம போச்சு. ஏம்பா யாருக்காவது ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு இன்சிலும் பர்த் சர்டிபிகேட்ல வேற ஒரு இன்சிலும் இருக்குமாப்பா. என்னப்பா பைத்தியக்காரத்தனமா பேசுற? ஐபிஎஸ் படிச்சிருக்க, இது கூட தெரியாதா? ஏப்பா ஒரு குழந்தைக்கு எங்காவது ரெண்டு இன்சில் இருக்குமா? எனக்கு இருக்குப்பா. என்னோட ஸ்கூல் சர்டிபிகேட்ல உங்க இன்சியலும் என்னோட பர்த் சர்டிபிகேட்ல வேற ஒருத்தர் பேர் இருக்கு. சவனமாக்கு குழந்தை பிறந்தப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கார்ல, அவங்க கணவர் பெயர் துரப்பாண்டின் இருக்கு. என்னோட பர்த் சர்டிபிகேட்ல என்னோட தகப்பனார் பெயர் துரப்பாண்டின் இருக்கு. அப்படின்னா துரப்பாண்டி என்னோட ஆமாப்பா, நீ துரப்பாண்டியோட மகன் தான். உள்ள பாசத்துல நான் தான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன், அது தப்பு தான். அதுக்காக நான் உன்னை வளர்த்த ஆளாகிறது ஏதாவது குறை சொல்ல முடியுமாப்பா? இதை பாருப்பா, ஆஸ்பத்திரி இருக்காது இல்லை வேணா, நீ என் மகன் இல்லைன்னு இருக்கலாம், ஆனா என் மகன் இல்லைன்னு உன் மனசாட்சி சொல்லுமாப்பா. இப்ப என்னங்கிற, உன்னை பெத்தவங்க யாருன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு பெத்தவங்களோட போகணுங்கிறியா? போப்பா, போய் சந்தோஷமா இரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னை எடுத்து வளர்த்து அப்ப நாத்தாலும் மண்டை போட்டாங்க நியூஸ் வரும். நீ வந்து உடனே எங்களுக்கு பெருசா ஒண்ணு பண்ண வேணாம்ப்பா, வர்றவங்க நாலு பேர்த்து விட ஒரு பத்து நிமிஷம் நின்று போனேன்னா அது போதும். அப்பா சார், இது துரப்பாண்டி எப்படி பயங்கரவாதியா மாறினாங்கிறதுக்கான ஆதாரம் சார். இது அவர் எதுக்காக கொலை செஞ்சாரு, கொள்ளை அடிச்சாருங்கிறதுக்கான ஆதாரம் சார். இது பொதுமக்கள் அவரை ஏன் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கான ஆதாரம் சார். இது என்ன? இது என்னுடைய ராஜினாமா கடிதம் சார். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ் சார். சட்டத்தோட கண்ணுக்கு ஒரு கொள்ளைக்காரனாவும் கொலகாரனாவும் தெரியுற துரப்பாண்டி என்ன பெத்த தகப்பனார் சார். வாட் டு யூ மீன்? ஆமா சார், இந்த நிலைமையில நான் எவ்வளவு சின்சியரா வேலை பார்த்தாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன சந்தேகத்தோட தான் பார்க்கும். ஒரு குற்றவாளியோட மகங்கிற பேரை சுமந்துக்கிட்டு நான் மதிக்கிற இந்த புனிதமான உத்தியோகத்தில் இருக்க நான் விரும்பல சார். அதனால எனக்கு இந்த பதவி வேணும். விஜய், இதுவரைக்கும் அந்த துரப்பாண்டியை பிடிக்கிறதுக்காக எத்தனையோ ஆபீசர்ஸ் போயிருக்காங்க, ஆனா ஒருத்தர் கூட அந்த துரப்பாண்டியை பத்தின விவரங்கள் ஒரு துண்டு சீட்டு கூட எழுதி கொண்டு வந்து கொடுத்ததில்லை. ஆனா நீ அவர் உன் அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு விவரங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன். அதனால எந்த நிலைமையிலையும் நீ கடமை தவற மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த துரப்பாண்டியை பிடிக்க சரியான ஆள் நீ தான். இதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு சார். நம்ம அதிகாரத்தை வச்சோ போலீஸ் ஃபோர்ஸை வச்சோ அவரை பிடிக்க முடியாது சார். பாசத்தை பணையமா வச்சுதான் அவரை பிடிக்க முடியும். அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் துரப்பாண்டியை கொண்டு வரேன். ஓகே விஜய், அதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்? அது வந்து துரப்பாண்டிய உடனடியா பார்த்தாகணும், அதுக்கு நீ உதவி செய்யணும். பாத்தீங்களா, அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேல்ல. இந்த பாரு, துரப்பாண்டிய கைதி பண்றதுக்காக கேட்கல, உதவி செய்யலாம் தான் கேக்குறேன். சத்தியமா? சத்தியமா. அப்ப சரி. அதோ தெக்க தெரியுதே ஒரு உச்சி பாரு, அதுக்கு பக்கத்துல ஒரு குடிசை இருக்கு, அங்கதான் இருக்காரு. வெளியே
உங்களுக்கு என்ன வேணும்? உங்க புருஷ வேணும். நானே அவரை பிடிக்க தான் போறேன். அவரா சரணடைஞ்சா அவருக்கு நல்லது. இல்ல துப்பாக்கியால சுட்டு பொணமா தான் கொண்டு போவேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். வாய மூடு. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? சுற்றுவியா சுற்றுவியா? நீ அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? அவர் அன்னைக்கே சொன்னார் நமக்கு பிள்ளைய வேண்டாம். அவர் பேச்சு கேட்டு உன்ன கருவிலே கழிச்சிருந்தா இன்னைக்கு பெத்த அப்பனே பிடிக்க போறேன்னு வந்து நிக்க மாட்டேன். உன்னை விட பெரிய பெரிய கொம்பெல்லாம் பட்டாளம் பட்டாளமா திரண்டு வந்தாங்க. அவங்களால அவர் நடந்த கால் தடுத்து மண்ண கூட தொட்டு பார்க்க முடியல. நீ அவரை என்ன பண்ண முடியும்? ஏன் சதை, ஏன் ரத்தம், ஏன் உசுறு? உனக்கே இவ்வளவு வீராப்பு இருக்குன்னா உனக்கு இதை தந்தவரு அவரு. அவருக்கு எவ்வளவு இருக்கும் இங்க பாரு. அவர் பிள்ளையா வந்தா மட்டும்தான் அவர் நிழலையாவது நெருங்க முடியும். அதையெல்லாம் விட்டுட்டு காக்கு சட்டை போட்டுக்கிட்டு பிடிப்பேன் கிடிப்பேன்னு வந்தேன்னு வெய்யே. அப்பதான் அவர் எப்பேற்பட்டவர் உனக்கு தெரியும். பிடிக்க வந்த ஆள போற ஆள அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? புருஷமல அவ்வளவு பக்தியா? புள்ளனு கூட பார்க்காம பொறிஞ்சு தள்ளிட்டீங்களே. நீங்க தான் என் தாயின்னு தெரியும். அப்பாவதான் நான் இன்னும் பார்க்கல. எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நான் அப்படி பேசினேன். தங்கச்சி கோயிலுக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேன். அங்கேதான் அவருக்கு கோபமே வராது. கொலை செய்யற ஒரு கொலகாரன நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன். சட்டத்தை ஏமாத்திட்டு ஒளிஞ்சுகிட்டு இருக்க ஒரு கிரிமினல நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன். உன் மகன் ரெட்டை குழல் துப்பாக்கி மாதிரி படியேறி வெடிக்கிறான் பாக்குறியா? அப்படித்தான் பேசுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஏறத்தம் இல்ல எனக்கு இருக்கிற பிடிவாதம் தைரியம் அவனுக்கு இருக்கிறதான நியாயம். அவன் பிறந்ததுல இருந்த அவனை நான் பார்த்ததில்ல, அவன் பேச்ச கேட்டதில்ல. இன்னைக்கு அவன் பேச்ச கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசட்டும். இப்பவும் உங்களை என்னால தன்னந்தனியா கைது பண்ணி கொண்டு போக முடியும். ஆனா என்ன 10 மாசம் சுமந்து பெத்தாங்களே, அந்த தாயோட முகத்துக்காகத்தான் உங்களை இங்கிருந்து கௌரவமா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் என் புள்ளன்னு உண்மையிலே உசிரியே வச்சுட்டு இருக்கா பாரு இந்த பைத்தியக்காரி. அவன் முகத்துக்காகத்தான் இன்னும்
முன்னாடி நீ பத்திரமா நின்னுகிட்டு இருக்க. என்னங்க ஆயிரம் இருந்தாலும் அவன் நம்ம புள்ள தானுங்க. நீங்களாவது உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுங்க. அவன்கிட்ட கோபமா பேசாதீங்க. என் நெஞ்ச ரெண்டா பழந்து போட்டாலும் அதுக்குள்ள என்ன நம்பி இருக்கிற ஏழு சனங்களோட நினப்பு தான் இருக்குமே தவிர வேற ஒண்ணு இருக்காது. இது கல்லோட பழகி பழகி கல்லாயி போன மனசு. இதுக்குள்ள ஈரம் வரும்னு எதிர்பார்க்காத. நான் பண்ண தப்புக்கெல்லாம் உன் அரசாங்கம் உங்ககிட்ட லிஸ்ட் கொடுத்துருக்காக்கும். அமையா கொலை பண்ண யார கொலை பண்ண? அப்பாவி சனங்களோட ரத்தத்தை குடிச்சாம்பாரு அந்த கொலகாரனை கொலை பண்ண. அதுக்கு பேர் கொலையா? கொள்ளையடிச்ச. யார் சுத்த கொள்ளையடிச்ச? அந்நாடன் கஷ்டப்படுற ஏழை சனங்களோட ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சாம்பாரு அவன் சுத்த கொள்ளையடிச்சு அதே ஏழைகளுக்கு நான் திருப்பி கொடுத்தேன். அதுக்கு பேர் கொள்ளையா? ஆமா தெரியாம தான் கேட்கிறேன். என்ன பிடிக்க போறேன்னு சொல்றியே, பிடிச்சு என்னையா பண்ணுவ? கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவேன். நடந்த உண்மைகளை சொல்ல வைப்பேன். இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். அது உன்னால முடியாதியா? அப்படியே நீ என்ன பிடிச்சாலும் உன்னால என்ன கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியாது. இந்த ஏரியா விட்ட நீ உசுரோட என்ன கொண்டு போக முடியாதியா? ஏன்னா கோர்ட்ல ஏறி நான் வாய திறந்தா போதும் இருக்கிற அரசியல்வாதிகளை பாதி பேர் உள்ள இருப்பாங்க. அவ்வளவு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க இதுல. பாவம் உன்னால அவங்களை ஒண்ணுமே செய்ய முடியாதியா? முடியும். முதலமைச்சரே சொல்லி மினிஸ்டர் சுந்தரபாண்டியன் உங்களை பிடிக்கிறதுக்காக என்ன அப்பாயின் பண்ணிருக்காரு? இதுல சம்பந்தப்பட்டவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களை பிடிச்சு காட்டுவேன். அதனால பாசத்தை பணயமா வச்சு நீ என்ன பிடிக்க போறியா? அதே பாசத்தை பந்தயமா வச்சு நான் என் பழிய தித்துக்க போறேன். உங்ககிட்ட சரணடைஞ்சு உன்ன வச்சு அந்த சுந்தரபாண்டியனை பழி தித்துக்கிற போறேன். நீ சொல்றபடி நான் உங்ககிட்ட சரணடைறேன். வெல் டன் மை பாய். யாருமே சாதிக்க முடியாத காரியத்தை நீ சாதிச்சிருக்கிற. இப்போ துரப்பாண்டிய எங்க வச்சிருக்கிற? சார், அவரை எந்த போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனாலும் எந்த கோர்ட்டுக்கு கொண்டு போனாலும் மந்திரி சுந்தரபாண்டியோட ஆட்கள் அவரை தீர்த்துக்கிட்டு இருக்க தயாரா இருக்காங்க. அதனால போலீஸ் காவல்ல என் கஸ்டடியில் வச்சிருக்கேன் சார். நீங்க சிஎம் கிட்ட பேசி அனுமதி வாங்கி கொடுத்தீங்கன்னா சிஎம் முன்னாடியே அவரை நான் ஆஜர்படுத்துறேன். எதுக்காக ஜெயில இருந்து வெளியே கொண்டாந்து தெரியுமா? தெரியுங்க. ஆளுங்களா இருக்காங்கல்ல? இருக்காங்க. நான் போய் மேல துரப்பாண்டி கிட்ட பேசி பாக்குறேன். ஒத்து வந்தா பாப்போம். அப்படி இல்லைன்னா உன் பாஷையில நீ பேசு. நான் மேல இருக்கிற போலீஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிடுறேன். உன் ஆளுங்களுக்கு போலீஸ் ட்ரெஸ் மாட்டி நிக்கவே.
விசாரிக்க வேண்டிய பதவி எனக்கு, நின்னு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை உனக்கு. பேச வேண்டிய தைரியம் எனக்கு, நின்னு பேச வேண்டிய பயம் உனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. சுந்தரபாண்டி, மந்திரி சுந்தரபாண்டி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நீ சனங்களோட உசுர கொன்ன, நான் காப்பாத்துறேன். நீ சனங்களோட சொத்தை கொள்ளையடிச்ச, நான் பாதுகாத்தேன். ஆனா கூத்த பாத்தியா, நீ நாட்டு ஆள்ற இடத்துல இருக்க, நான் காட்டுக்குள்ள பதுங்கி இருக்க. அட, நீமா அப்படி இருப்பேன்னு நினைச்சேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. ரேடியாவை திறந்தா உங்க சங்கதி எல்லாம் வீச்சம் எடுக்குத. காந்தி, நேரு, காமராஜர், அண்ணா, இப்படி பெரிய தலைவர்கள்லாம் இருந்தும் கூட உங்க அரசியல் சட்டத்தில் இவ்வளவு ஓட்ட இருக்க, அதான் ஏன்னு எனக்கு புரியல. சரி, பேச வேண்டிய விஷயத்த பேசுவோம். இப்ப நீ என்ன செய்ய போற? என்ன செய்வேன்னு நீ எதிர்பார்க்கிற? நீ கோர்ட்ல பேசக்கூடாது. அவசியம் பேசுறேன். நீ இப்படியே தப்பிச்சு காட்டுக்குள்ள போயிடு. உன்னை பிடிக்காம கொள்ளாம நான் பாத்துக்கிறேன். போக மாட்டேன். நியாயமோ அநியாயமோ, தர்மமோ அதர்மமோ, பல உயிர்களை காப்பாத்துறதுக்காக சில உயிர்களை பலியாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்காகத்தான் என் மகனை போலீஸ்காரனாக்கி கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு. உன் சங்கதியெல்லாம் சீமட்ட புட்டு புட்டு சொல்லி உன்னை நான் உள்ள தள்ளிடுவேன். என் மகனுக்கு பெரிய பதவியெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் அவன் ஐஜி ஆகிறேன். நீ ஐஜி ஆக்குறியா? அவன் ஒத்துக்குவானா? அவன் உன்ன மாதிரி குறுக்கு வழியில வந்தவனா? ஏறத்தம் ஏறத்தம் என்ன மாதிரியே கெட்டி. சரி, நீ கோர்ட்ல எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. இத்தனை வருஷமா இழந்த வாழ்க்கை, இழந்த சந்தோஷம் திருப்பி கொடுக்கறியா? நான் பேசல. நான் உசுறு குத்துரா வளர்த்த என் தங்கச்சிய திருப்பி கொடுக்கறியா? நான் பேசல. பெத்த பிள்ளைய தோல்ல போட்டு வளர்க்கல. வாய் நிறைய மகனே நான் அவனை கூப்பிடல. அந்த பாசம், நான் இழந்த பாசம், புள்ள பாசம் திருப்பி கொடுக்குறியா? நான் பேசல. என் உசிர காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லயும் மூச்சப்படுத்தி செத்தாரு என் மாமனார். அவர் உசிர திருப்பி கொடுக்குறியா சொல்லு. நான் பேசல. என் கூட பிறந்த பிறப்பு மாதிரி என் கூடவே இருக்கானே ஆண்டியப்ப, என் உசுரை காப்பாத்துறதுக்காக அவன் பெத்த பிள்ளை
என்னை பிடிக்கிறதுக்காக நீ அனுப்பி அதிகாரிங்க. அவங்க எல்லாம் என் கிராமத்துக்குள்ள பூந்து எங்க ஊரு பொம்பளைகளை மானபங்கப்படுத்துறாங்க. அந்த மானத்தை எல்லாம் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? சரி, முடிவா என்ன சொல்றேன்? இதே இடத்துல கண்ட தண்டமா வெட்டி பலி கொடுத்துருக்கேன். எந்த போலீஸ் வந்தாலும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா என்னோட வாக்கு மூலத்தை பற்றிய மக உனக்கு தண்டனை வாங்கி தரணும் என்று சொல்லியிருக்கோம். அதனால உன்னை விட்டுட்டு போறேன். Oh.
துரப்பாண்டி வருவான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த ஏழ சனங்களை காப்பாத்துவேன் எனக்கு உத்தரவாதம் கொடு. இதுவரை போலீசாரால் தேடப்பட்டு வந்த துரைப்பாண்டியும் அவரது மனைவி செவனம்மாவும் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அமைச்சர் சுந்தரபாண்டியும் கொலை செய்யப்பட்டுள்ளார். இது சம்பந்தமாக விஜய் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த நாட்டின் சுதந்திரத்தை மதிக்க தெரிந்தவன். அதனால் எந்த நிலையிலும் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் சட்டம் தன் கடமையை செய்ய தவறும் போது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு சாதாரண மக்களை காப்பாற்றவும் தயங்க மாட்டான்.